இலங்கையில் அனைத்து துறைகளிலும் வரவிருக்கும் பேராபத்து. வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கவலையை ஏற்படுத்திய மத்திய வங்கியின் அறிவிப்பு. ஜாலிக்கு விஜயம் செய்யும் பிரதமர் மஹிந்த. நாடாளுமன்றத்திலும் மட்டுப்படுத்தப்பட்ட பாவனை. இலங்கையில் வரலாறு காணாத உச்சத்தில் தங்கத்தின் விலை. மின்சார சபை பொது மக்களிடம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கை. நாட்டில் அட்லி செலவாணி குறைவடைதல், டொலர்களுக்கான தட்டுப்பாடு, மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஆகியவற்றால் நாட்டில் அனைத்து துறைகளிலும் மிக விரைவில் பெரும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக 12 பிரதான தனியார் துறைகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை மோசமான விளைவை எதிர்கொள்வதை விட இன்றைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது சிறந்ததென அந்த கூட்டமைப்பு அரசுக்கு நிலைமையை விவரித்துள்ளது. கூட்டமைப்பு ஆடை உற்பத்தியாளர்கள் இளம் தொழில் முனைவோர் சம்மேளனம், சர்வதேச வர்த்தக சம்மேளனம், இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம், நிர்மாணத்துறை சம்மேளனம் உள்ளிட்ட 12 அமைப்புகள் இது தொடர்பில் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளன. இதேவழி நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியான நிலையிலிருந்து மீள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவ்வமைப்புகள் தெரிவித்துள்ளன. நிர்மாணத்துறைக்கு உரிய மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாததன் காரணமாக அந்த துறையிலிருந்து 50,000 ஊழியர்கள் தொழிலை இழந்துள்ளதாக நிர்மாணத்துறை சம்மேளனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நிசங்க என் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேபடி அந்நிய செலவாணி இருப்பு குறைவடைகின்றமை மற்றும் டொலர் நெருக்கடி காரணமாக பல்வேறு துறைகளில் பணியாற்றும் 650,000 பேருக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் டொலர் ஒன்றுக்கு 8 ரூபா வீதம் மேலதிக கொடுப்பினம் வழங்குவதை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிபாட் கப்ரால் கூறியுள்ளார். இதுகுறித்து அனுமதி பத்திரமுடைய அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகளுக்கு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ள மத்திய வங்கி ஆளுநர், தற்போதைய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுப்பதற்காக மத்திய வங்கியினால் டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி நெகிழ்வு தன்மை உள்ளாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதன்படி டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நேற்று தினம் 225 ரூபா 20% விற்பனை பெறுமதி 229 ரூபா 99% பதிவாகியிருந்தது. இதற்கமைய வெளிநாட்டு பணியாளர்களினால் இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க டொலருக்காக வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டு 8 ரூபா மேலதிக கொடுப்பனவுடன் அவர்களுக்கு டொலர் ஒன்றுக்காக 238 ரூபா அளவில் கிடைக்கும். இந்நிலையில் வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் டொலர் ஒன்றுக்கு 8 ரூபா வீதம் மேலதிக கொடுப்பனவு வழங்காதிருக்க மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தீர்மானித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார். இதன்போது ஜாலில் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரிகளில் பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபடவுள்ளார். அதன்படி டாவட்குழி, ஆரியகுளம், கந்தரோடி, நைனாதீவு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரிகளில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வழிபாடுகள் மேற்கொள்வார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்திலும் மின்சார பாவனை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜயபவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சபாநாயகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தற்போது நிலவும் டொலர் நெருக்கடி காரணமாக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதற்கு ரஷ்ய உக்ரைன் போர் சூழலும் ஒரு பிரதான காரணமாகும். இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2055 அமெரிக்க டாலர்களை அண்மித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இலங்கையிலும் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவிலுள்ள தங்க ஆபரண உற்பத்தியாளர்களின் விலைகளின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ரூபா 135,000 ஆகும். மேலும் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ரூபா 125,000 விற்பனை செய்யப்படுகின்றது.
நாட்டில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் வழங்கப்படும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் ஆண்ட்ரூட் நவமணி இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பல அனல் மின் உற்பத்தி நிலையங்களில் எரிபொருட்களின் கையிருப்பு குறைந்தளவே காணப்படுகின்றது. அத்துடன் கரணி திச மின் உற்பத்தி நிலையத்திலும் டீசலின் கையிருப்பு குறைவடைந்து வருகின்றது. குறித்த மின் உற்பத்தி நிலையத்தினுடாக 149 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்படுகின்றது. ஆகையினால் பொதுமக்களிடம் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அனைத்து துறைகளிலும் வரவிருக்கும் பேராபத்து. வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கவலையை ஏற்படுத்திய மத்திய வங்கியின் அறிவிப்பு. ஜாலிக்கு விஜயம் செய்யும் பிரதமர் மஹிந்த. நாடாளுமன்றத்திலும் மட்டுப்படுத்தப்பட்ட பாவனை. இலங்கையில் வரலாறு காணாத உச்சத்தில் தங்கத்தின் விலை. மின்சார சபை பொதுமக்களிடம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கை.